Get in there. மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் குலசேகர் ஆழ்வார் திருக்கண்ணபுரத்து சபரி பெருமாளையே ராமனாக கொண்டு தன்னையே கௌசல்யாக நினைத்துக் கொண்டு ராமனை தொட்டிலில் கிடத்தி தாலாட்டுப் பாடுகிறார் மண்ணு புகழ் தன் மணிவயிறு வாய்த்தவனே கௌசல்யனுடைய வயிற்றில் திங்கள் மணிவயிறு வாய்த்தவனே தென் இலங்கைக்கோனான ராவணேஸ்வரன் அவனுடைய முடிகளையெல்லாம் சிதைத்தவனே இப்படிப்பட்ட ராமா நீ திருக்கணபுரத்தில் எழுந்துருளியிருக்கிறார் கண்ணினன்மா மதில் புடைசூழ் தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்ன ராகவனுக்கு ஆழ்வார் தாலாட்டு பாடுகிறார் திருக்கண்ணபுரம் செபரி பெருமாள் கண்ணன் ஆனால் ஆழ்வார் அவனை ராகவனாகவே கொண்டு பாடியுள்ளார் ஓர் புறத்தில் திருக்கண்ணபுரம் மற்றொரு புறத்தில் சிறுபுலியூர் கிருபாசமுத்திரப் பெருமான் இப்படி இரண்டு ஆச்சரியமான திவ்யக் கஷேத்திரங்கள் இவற்றுக்கு நடுவே இருக்கும் ஊர் முடிகொண்டான் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை போகும் மார்க்கத்தில் நடுவே உள்ளது இவ்வூர் முற்காலத்தில் இங்கே பரத்வாஜ முனிவர் தான் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தாராம் பரத்வாஜரை எங்கோ சந்தித்தோமே திரிவேணி சங்கமத்தில் கங்கைக்கரையிலன்னோ சேவித்தோம் இங்கும் இருக்கிறார் இவ்விடத்துக்கு ஏன் முடிகொண்டான் என்னும் பெயர் வந்தது இது எப்படி ஆசிரமம் இங்கு கூறப்படும் செய்தி ராமன் ராவணனை முடித்துவிட்டு மீண்டு எழுந்துருளுகிறார். அப்போது அயோத்தி அடைவதற்கு முன்னால் பரத்வாஜாசிரமத்தில் தங்குகிறார் அதுவே இவ்வூர் ஏன் முடிகொண்டான் என்னும் பெயர் வந்தது ராமன் தன்னுடைய சடை முடியை கழட்டிவிட்டு ராஜகுலத்துக்கு முடிசூட்டுவதற்காக அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கே முடிசூட்டி கொள்வதற்காக நீண்ட கிரீட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஊர் முடியைக் கொண்டான் ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்காக தன் கிரீட்டத்தை ஏற்றுக்கொண்டான் இதற்கு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால் முடியைத் துறந்தான் பதினாலு ஆண்டுகளுக்கு பின் முடி கொண்டான் ஆகவே இந்த கிராமம் ராமன் முடிகொண்டதை நினைவுறுத்தும் வகையில் முடிகொண்டான் என்றிருக்கிறது ஏற்கனவே இக்கிராமம் இரண்டு ஊராகத்தான் இருந்தது பிற்பாடு ஒன்றாக்கப்பட்டது ஆகவேதான் தற்போதும் பெருமாள் கோவில்கள் இரண்டு சிவன் கோவில்கள் இரண்டு என் அனைத்தும் இரண்டிரண்டாக உள்ளன இவ்விடம் முடிகொண்டான் என்று தமிழில் கூறப்படுகிறது மகுட வர்தன புறம் என்னும் வடமொழியில் கொண்டாடப்படுகிறது என்றால் முடி வர்தனம் அது வளர்கிறது ஏன் இன்னால் பதினாலு ஆண்டுகள் தேய்ந்து போயிற்று இனிதானே பதினோராயிரம் ஆண்டுகள் ராமனுக்கு கிரீடம் வளர்ந்து ராஜ்யம் வளரப்போகிறது ஆகவே முடிகொண்டான் மகுட வர்தனபுரம் இவ்வூர் ஆச்சரியமான ராமர் சன்னதி எட்டு இல்லத்தார்கள் நன்கு பராமரிக்கும் சன்னதி கோயிலை வலம் வருகிறோம் முக்கியமான சன்னதிகள் ஏற்கனவே நாம் சேவித்த ஆஞ்சநேயர் சன்னதி மேலும் சேவிக்க போகும் ரங்கநாதன் யோகசயனத்தில் உள்ளார் தத்ரூபமாக ராமனின் உயரம் எவ்வளவு இருந்திருக்குமோ அதை நினைவுறுத்தும் வகையில் உற்சவர் ராமர் மூலவர் ராமர் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே உயரத்தில் எழுந்தொழியிருக்கிறார்கள் ஆழ்வாராச்சாரியர்கள் உள்ளார்கள் இவ்வனைவராலும் பொலிவுகற்று விளங்கும் இந்த சந்நிதானம் முடிகொண்டான் காரணம் பார்த்தோம் மற்றொன்று இது எப்படி பரத்வாஜாசிரமம் இதை விளக்குவதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் காஞ்சிபுரத்துக்கு அருகே திருப்புட்குழி திருத்தலம் அவ்விடத்தில் விஜயராகவ பெருமான் போரேற்று நாயனார் புஷ்கரணி கிருத்ர ஜடாயு புஷ்கரணி ஜட்டாயுவுக்கு பெருமான் சம்ஸ்காரங்களை பண்ணின இடம் இருக்க முடியுமா ஜட்டாயுவை பெருமான் வானுலகத்துக்கு அனுப்பி வைத்தது எங்கே அது மராட்டிய மாநிலத்தில் உள்ளது எங்கோ தாகேத் என்னும் இடம் நாசிக் பஞ்சவட்டிக்கு பக்கத்தில் உள்ளது தானே நியாயம் அங்கிருந்து எங்கே காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வந்தது என்று கேட்போம் இடம் மட்டுமல்ல அதே போல கும்பகோணத்துக்கு பக்கத்தில் புல்லம்பூதங்குடி புல் அம் பூதம் குடி அவ்விடத்திலையும் ஜட்டாயிவுக்கு ராமன் சம்ஸ்காரம் பண்ணினான் என்னதான் வரலாறு கூறுகிறது ராமன் மூணிடத்திலா பண்ண முடியும் அதுவும் எங்கோ மராட்டியத்தில் நடந்ததை போய் தமிழகத்திலா பண்ண முடியும் அந்த கேள்வி பிறக்கிறது அதேபோல இவ்வூரிலும் பார்த்தால் எங்கோ பரத்வாஜ் ஆசிரமம் அது எப்படி தமிழகத்துக்கு வந்தது என்று கேட்போம் எப்போதுமே பகவான் அவதரிக்கும் போது சில எல்லாம் நடக்கும் அதை பிற்காலத்தில் சேவிக்க வேண்டும் என்று பல ரிஷிகள் ஆசைப்படுவார்கள் ரிஷிகள் ஓரிடத்தில் மாட்டார்கள் அவர்கள் மாதந்தோறும் ஆண்டுதோறும் ருத்துக்கள் தோறும் தங்கள் ஆசிரமத்தை மாற்றுவார்கள் எங்கெங்கெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சுமோ எங்கே பகவானுடைய சாநித்தியம் தெரிகிறதோ அங்கெல்லாம் ஆசிரமத்தை மாற்றுவார்கள் மாற்றின இடத்தில் தங்களுக்கு ஏற்கனவே பகவான் எப்படி காட்சி கொடுத்தானோ அதே காட்சியை சேவிக்க வேணும் என்ன ஆசை கொள்வார்கள் பெருமான் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறான் பக்தர்கள் ஆசை நிறைவேற்றுவதுதான் பெருமானுக்கே விருப்பம் ஆகவே பரத்வாஜர் அங்கும் இருந்திருக்கலாம் இங்கும் இருந்திருக்கலாம் இரண்டிடத்திலும் இருந்திருக்கிறார் ஓர் குறையும் இல்லை அவருக்கெப்ப ராமன் அத்தனை நெருக்கமானவனோ அப்போது அவர் வேண்டுகோளுக்கு இரண்டு இடத்திலையுமே சேவை சாதித்திருப்பார் ஆதிலும் குறையில்லை ஒரு பக்தன் அதுவும் பரத்வாஜரை போலே வால்மீகியைப் போலே இருப்பவர்களை ராமனாவிட்டு கொடுப்பான் ஆகவேதான் இவ்விடம் பரத்வாஜாசிரமம் என்று பல்லாண்டுகளாக வழங்கி வருகிறது ராமன் ராவண யுத்தத்தை முடித்து திரும்ப போகும்போது இவ்விடத்திலங்கி இழந்த முடியை ஏற்றுக்கொண்டான் ஆகவே கொண்டான் இதை பத்தி பிரம்மாண்ட புராணத்தில் சிறு குறிப்பும் காணப்படுகிறது நோக்கில் கொள்க மேற்கொண்டு அடுத்த சர்க்கம் பார்ப்போம் அறுபத்தி ஒன்பதாவது சர்க்கம் எல்லாம் வசிட்டராலே அனுப்பப்பட்டு வேக வேகமாக வந்து கே கே தேசத்தை அடைகிறார்கள் அன்று இரவு பொழுது ஓர் புறத்தில் தூதர்கள் வர மற்றொரு புறத்தில் பரதன் கெட்ட கனவு காண்கிறான் துஸ்வப்னம் கண்டான் யாமேவ தே தூதாக பிரவிசந்திஸ்ம தாம் புரிம் பரதேனாபி தாம் ராத்திரிம் ஸ்வப்னோ திருஷ்டோயம் அப்பிரியாக விஷ்டேவது தாமராத்திரிம் திருஷ்டுவாதம் ஸ்வப்னம் அப்பிரியம் தனக்கு பிடிக்காத ஒரு கனவை இரவு பொழுதில் கண்டான் புரண்டு புரண்டு படுத்தான் மாறி மாறி கனவு வந்தது புத்திரோ ராஜாதி ராஜஸ்ய சுபிருஷம் பரியதப்பத காலையில் எழுந்திருந்தான் உள்ளம் துடிக்கிறது முகம் பொலிவிழந்து காணப்படுகிறது என் செய்வேன்னு தவித்தான் கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் பாடி காட்டினார்கள் ஆடி காட்டினார்கள் கூக்குரலார்கள் சமாதானம் சொன்னார்கள் எதுக்கும் பரதன் மசிவதாக இல்லை வாதயந்தி ததா சாந்திம் லாசயந்தியபிச்சாபரே நாடகாநபரேஸ்மாக ஹாசியி விவிதாச்ச சைர்மஹாத்மா பரத சகிபிஹி பிரியபோதிபிஹி கோாசியு ந பிராகிருஷ்யத ராகவ இவர்கள் என்னதான் முயற்சி செய்து பார்த்தாலும் ராகவனுக்கு அதாவது பரதனுக்கு திருப்தி ஏற்படவில்லை தம் அப்ரவீத் பிரியசகா பரதம் சகிபிருவிரம் சுகிருசீனாக கிம்சகே நானு மோதசே மிகவும் நெருக்கமான ஒரு நண்பன் பரதனை கேட்கிறான் உனக்கு என்ன சோகம் ஏன் முகம் வாடி காணப்படுகிறது இத்தனை பேர் இத்தனை முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனாலும் நீ மனசு சமாதானம் அடையவில்லையா பரதா உண்மை காரணத்தை சொல் என்று கேட்டான் அழுகிற குரலில் பரதன் பேசினான் இரவு ஒரு கெட்ட கனவு கண்டேன் அந்த கனவில் ஓர் மலை மேலிருந்து என் தந்தையார் தலகுப்பறக்கிழ விடுகிறார் அப்போது மாட்டுச் சாணகத்தால் ஒரு குட்டை அந்த குட்டைக்குள் விழுகிறார் அவர் கைகளால் அள்ளி அள்ளி எண்ணெய் குடிப்பது போலே இருக்கிறது தலைவிரி கோலமாக இருந்தார் அப்போது அவர் கழுதை பேரிலே ஏறி தெற்கு நோக்கி சென்றார் இதையெல்லாம் செவந்த ஆடை தரித்த சில பேர் பார்த்து சிரிக்கிறார்கள் போபோ என்றவனை குத்தி அனுப்புகிறார்கள் எங்கும் நரி உளையிடுகிறது இதெல்லாம் கண்டு என் மனம் பொறுக்கவில்லை இதை பார்த்ததிலிருந்து தயரதனோ ராமனோ லக்ஷ்மணனோ அல்லது நானோ யாரோ போவது உறுதி என்று எனக்குத் தெரிகிறது சுவப்னே பிதரமதிராக்ஷம் மலிலம் முக்தமூர்தஜம் பதந்தம் பதந்தமதிரிசிகராது கலுஷே கோமயே கோமயேஹ்கிரதே ததஸ்திரோதனம் புக்துவா புனப்புனரதிராக தைலேன தைலேன அபியக்தர்வாங்கை தைலமேவான்பாஹத அவர் எள்ளால் செய்யப்பட்ட சோரு எள்ளால் செய்யப்பட்ட உருண்டை இதை சாப்பிட்டு கொண்டிருந்தார் உடம்பில் இருந்த ஆடை முழுக்க அழுக்கேறி கடந்தது அவதீர்ணாஞ்ச பிருத்திவீம் சுஷ்காஞ்ச விவிதான் துருமான் அஹம் பஷ்யாமி வித்வஸ்தான் சதுமாம் செய்வ பர்வத்தான் எங்கும் மலைமுகட்டிலிருந்து ஏதோ நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறா போலே உள்ளது துவரமானச்ச தர்மாத்மா இரத்தமால்யானுலேபன ரதேன கரயுக்தேன பிரயாதோ தக்ஷிணோமுக தட்சிணாமுக தெற்கு திசையை நோக்கி கழுதையாலே இழுக்கப்பட்ட வண்டியில் போனான் இது அத்தனையும் என் மனதுக்கு பிடிக்கவில்லை பிரகசந்தீவ பிரமதா ரக்தவாசினி அகம் ராமஹா அத்தவா ராஜா லக்ஷ்மணோவா மரிஷதி நரோயானேன யஸ்வப்னே கரயுக்தேன யாத்திகி அச்சிராத்தசிய தூமாக்ரம் சிதாயாம் சம்பிரதரிஷத்தே ஆயுத பார்த்ததிலிருந்து யாருக்கோ ஏதோ ஆபத்திருக்கிறதுன்னு புரிகிறது ஆனால் என்ன ஆபத்து தெரியவில்லை ஏதன் நிமித்தம் தீனோகம் நவஜப் பிரதி பூஜையே இப்படி என் உள்ளத்தில் தவித்திருக்கும் போது இவர்கள் எனக்கு என்ன சமாதானப்படுத்தினால் நான் சமாதானம் அடைவேன் என்று பேசுகிறான் கனவத்தனையும் அப்படியே நனவாகுமா விடியற்காலையில் கண்ட கனவு பலிக்குமா இரவு பொழுதில் கண்டால் பலிக்காதா ஏன் கனவு வருகிறது இதை பற்றியெல்லாம் நம் முன்னோர்கள் நிறைய விசாரம் செய்துள்ளார்கள் சில சமயத்தில் ஆழ்ந்த கனவுகளுக்கு பலம் உண்டு நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலே சொப்பனத்துக்கு எப்படி பலம் சொல்ல வேண்டும் என்று சிறிது போட்டிருக்கும் அதற்குன்னு நூல்களெல்லாம் உள்ளன ஆனால் சாமான்யமான கனவுகளுக்கெல்லாம் அப்படி அல்ல எதை கண்டும் நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டாம் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்தப்பட வேண்டும் என்கிற போதுதான் இதை போன்ற கனவுகள் வரும் அதற்கு நம்ம உடனே அனைத்தையும் வேணும் சாதாரணமாகவே தூங்கப் போகிறோம் விழித்திருக்கும் நிலை மாறி தூங்கப் போகிறோம் அதன் முதல் நிலை கனவு நிலை அந்த கனவு நிலையை தாண்டி ஆழ்ந்த தூக்கத்துக்கு செல்லுகிறோம் அதற்கு சுஷுப்தி தசான்னு சொல்லுவார்கள் ஜாகர தசா சுவாபதா சுஷுப்தி தசா துரிய தசா என்று நாலு உண்டு தூக்கத்தின் போது நாலு நிலைகள் விழித்திருக்கும் நிலை தூங்கவே இல்லை அப்ப மனமும் விழித்திருக்கும் புலன்களும் விழித்திருக்கும் அடுத்தது தூங்கும் நிலை அதில் கனவு நிலை அதில் மனம் இன்னும் விழித்திருக்கிறது கண்காது மூக்கு போயின மனமும் தூங்கியிருந்தால் சப்னம் பார்க்க முடியாது மற்றொரு கருத்து கனவின் சிறப்பே நான் அந்த கனவை பார்க்கும்போது மற்றொருத்தன் அதே நேரத்தில் பார்க்க முடியாது ஏன் நானே மறுநாள் மறுபொழுது பார்க்க முடியாது அப்போது பார்க்கலாம் அதே கனவு நாளை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தலகாணியையும் உரையும் அதே இடத்தில் வைத்துக்கொண்டு படுத்தாலும் கை காலை அப்படியே வைத்து கொண்டாலும் அதே கனவு வராது நேற்று சென்றது நேற்றே மற்றொன்று நம்மை நாமே கனவில் கண்டுகொள்வோம் அப்ப உயிர் எந்த உடலில் இருக்கும் கீழே தூங்கும் உடலில் தான் இருக்கும் இல்லையெனில் இவரை தட்டினால் எழுந்திருக்க மாட்டார் கனவில் தன்னையே பார்த்து கொண்டிருந்தாலும் அங்கு உயிர் போயிருந்தால் இவரை தட்டினா எழுந்திருக்க கூடாது ஆனால் எழுந்திருக்கிறார் ஆகவே உயிர் இங்கு தான் இருக்கும் கனவுக்கு பலம் உண்டு வெகு சில இடங்களில் ரொம்ப ஆழ்ந்த கருத்து தெரிவிக்கப்பட வேண்டுமானால் மட்டும் பலம் உண்டு மற்றபடிக்கு ஏதோதோ தினப்படி பார்த்தோம் என்ன நடக்குமோ என்று யாரும் பயப்பட தேவையில்லை அப்படியே இருந்தாலும் பெருமானுக்குரு துளசி தீர்த்தத்தை சமர்ப்பித்து அவனுடைய திருநாமங்களை சொல்லிவிட்டோமானால் பயம் கண்டிப்பாக போய்விடும் புண்ணியோ துஷ்வப்ன நாசனஹா என்று பகவானை பத்தி கூறுகிறோமே துஷ்வப்னங்கள் அத்தனையும் போக்கிடுவார் அதுல ரொம்ப முக்கியம் கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ படித்தாலோ கெட்ட கனவுகள் அத்தனையும் நீங்கிவிடும் ஆகவே யாரும் பயப்பட தேவையில்லை பெருமான் அனைத்து பயத்தையும் போக்க காத்திருக்கிறார் இதோ பரதன் பயமும் போக போகிறது இமாம் நிசம்ய நிஷம்ய ரூபாம் அதி தர்க்கிதாம் புரா பயம் மகத்ததயான் யாதிமே விசிந்திய ராஜானம் அதிஞ்ச தரிசனம் இப்படி ஏன் அரசனை பார்த்தேனன்னு நான் குழம்பி போய் கிடக்கிறேன் இதுதான் என் வருத்தத்துக்கு காரணம் என்னு பரதன் வெளியிட்டான் இனி குழப்பம் வெடிக்கப் போகிறது தூதர்களை சந்திக்கப் போகிறான் பார்ப்போம்